தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நாச்சிகால் சுகந்தியை சீண்டிய ஊடகவியாளர் மாதேஷ், வெளுத்து கட்டிய தம்பிகள், இந்த தலைப்பில் தான் இந்த காடலிட பேசுறக்கோ. அதாவதுங்க, ஊடகவியாளர் மாதேஷ் அவர்கள் நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்கா நாச்சிகால் சுகந்தி அவர்களை விமர்சித்து தனது கருத்தாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் மேடையில் நாச்சிகால் சுகந்தின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற எல்லாமே வாட்ஸ்அப் வதந்திகள், காமெடிகள் தான், ஓஹோ விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சரி சரி என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமா இவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கண்டனங்களை பதிவு பண்றாங்க. அதுல தமிழன் சத்யா என்ற சகோதரி வந்து, திமுக அமைச்சர் பொன்முடி ஏமா நீ எஸ்சி தானே என்று கேட்கிறார், பிறகு ஓசியில் பேருந்து என்கிறார், இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டியா மாத்தேஷ் அண்ணே, அப்புறம் கேட்டா நான் ஊபிசி இல்ல நடுநிலை ஊடகவாதின்னு உருட்டுற சோறு தானே சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல தனி ஒருவன் என்ற சகோதரர் வந்து, மாத்தேஷ் நீ எங்காவது ஒரு பக்கமா நில்லுப்பா, உடன் பிறப்பா சங்கியா பத்திரிகையாளனா, எல்லா பக்கமும் குறுக்கு மறுக்குமா ஓடுனா, அதுக்கு பேரு வேற என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல சகோதரர் கார்த்திகை செல்வன் என்ற சகோதரர் வந்து, நாச்சியார் சுகந்தின்னு ஒரு அம்மா அப்படின்னா ஏன்பா ஆதன் தமிழ் வலையொலியில இத்தனை முறை அந்த ஒரு அம்மாவை கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. முக்கியமா அக்கா நாச்சியார் சுகந்தி அவர்களை சீண்டி மாத்தேஷ் இப்படி பதிவு செய்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.